ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் கைது செய்யப்பட்டுள்ள 6வது வழக்கறிஞரான அஸ்வத்தாமன் போலீசில் சிக்கியது எப்படி? ஆம்ஸ்ட்ராங்குடன் அஸ்வத்தாமனுக்கு இருந்த பல 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பிரச்சனைகள் என திகைப்பூட்டும் தகவல்களின் பின்னணியை பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் 22வது நபராக கைது செய்யப்பட்டிருப்பது அஸ்வத்தாமன். வழக்கறிஞரான இவர் குற்ற வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று வேலூர் மத்திய சிறையில் உள்ள பிரபல தாதா நாகேந்திரனின் மகன். தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் மாநில முதன்மை பொதுச் செயலாளர் இவரது கைகளில் விலங்கு மாட்டப்பட்டதும் கட்சி பதவியையும் அடிப்படை உறுப்பினர் தகுதியையும் பறித்தது காங்கிரஸ் கட்சி. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் போலீஸ் கஸ்டடியில் உள்ள பொன்னை பாலு, வழக்கறிஞர் அருள் ஆகியோர்தான் அஸ்வத்தாமனின் பெயரை கூறியுள்ளனர். அஸ்வத்தாமனை வரவழைத்து ஒரு நாள் முழுவதும் விசாரித்ததில் அவர் மட்டுமல்ல, அவரது தந்தையும் ஆயுள் தண்டனை கைதியுமான தாதா நாகேந்திரனும் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவந்தது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஓரக்காடு ஊராட்சியில் பிரபல சோப் கம்பெனிக்கு சொந்தமான 155 ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது. இதனை வாங்குவதில் பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகி சி டி சேகர் மற்றும் அவரது நண்பர் மணீஷ் தரப்புக்கும் அஸ்வத்தாமனுக்கும் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. நில பரிவர்த்தனையில் 1 ஏக்கருக்கு 2 கோடி ரூபாய் வீதம் எனக்கு தர வேண்டும் என்று மிரட்டியுள்ளார் அஸ்வத்தாமன். இந்த விவகாரத்தில் சி டி சேகரும் மணீஷும் ஆம்ஸ்ட்ராங்கிடம் உதவி கேட்டதால் அவர் அஸ்வத்தாமனிடம் பேசியுள்ளார். அப்போது ஒதுங்கிக் கொள்வதாக கூறிய அஸ்வத்தாமன் அதன் பிறகு மணீஷை மிரட்டியுள்ளார். இதனால் மீண்டும் தலையிட்ட ஆம்ஸ்ட்ராங், மணீஷ் சேகர் தரப்பில் ஆவணங்கள் சரியாக இருப்பதால் மிரட்டல் குறித்து அவர்கள் போலீசில் புகார் அளிக்க உள்ளதாகவும் அஸ்வத்தாமனை ஆம்ஸ்ட்ராங் எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இதனையெல்லாம் சிறையில் உள்ள தாதா தந்தை நாகேந்திரனிடம் கூறியுள்ளார் அஸ்வத்தாமன். சிறையில் இருந்தபடியே மணீஷுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் நாகேந்திரன். மிரட்டல் பற்றி அப்போதே போலீசில் புகார் அளித்துள்ளனர். இது ஒருபுறம் இருக்க, மீஞ்சூரில் ஜெயபிரகாஷ் என்ற தொழிலதிபரை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய வழக்கில் அஸ்வத்தாமனை போலீஸ் கைது செய்து சிறையில் அடைத்தது. இதற்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம் என்று நினைத்திருக்கிறார் அஸ்வத்தாமன். ஆனால் அஸ்வத்தாமனை ஆம்ஸ்ட்ராங் ஜாமீனில் வெளியெடுத்து கைதுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று விளக்கமளித்ததாக கூறப்படுகிறது. இதன் பிறகு மீண்டும் சோழவரம் நில விவகாரம் பற்றி பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அப்போது சமாதானமாக செல்வதாக கூறி பெரும் தொகை கைமாறியதாகவும் கூறப்படுகிறது. அஸ்வத்தாமனின் தந்தை தாதா நாகேந்திரன் 4 மாதங்களுக்கு முன்பு பரோலில் வெளியே வந்தபோது பொன்னை பாலு, வழக்கறிஞர் அருள் உள்ளிட்டோர் அவரை நேரில் சந்தித்து உதவி கோரியுள்ளனர். அருள் மட்டுமே 3 முறைக்கு மேல் அஸ்வத்தாமனை நேரில் சந்தித்து பண உதவி கேட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலையை ரவுடி சம்போ செந்தில் மூலம் ஒருங்கிணைத்து பண உதவிகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கான ஆதாரங்களை கொண்டுதான் அஸ்வத்தாமனை கைது செய்ததாக காவல்துறை கூறுகிறது. சோழவரம் நில விவகாரம் பற்றி மணீஷிடமும் விசாரித்து மிரட்டல் ஆடியோ, சிஎஸ்ஆர் காப்பி உள்ளிட்டவற்றையும் சேகரித்துள்ளது போலீஸ். இது மட்டுமின்றி சென்னை புறநகர் பகுதிகளில் நாளொன்றுக்கு பல 100 கோடிகள் புழங்கும் பழைய கழிவுப் பொருட்கள் பிசினஸிலும் அஸ்வத்தாமன் ஆம்ஸ்ட்ராங்கிடையே பகை வளர்ந்து வந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தன் மீது சந்தேகம் வரக்கூடாது என்று கருதிய அஸ்வத்தாமன் கடந்த மார்ச் மாதம் ஆம்ஸ்ட்ராங்கின் குழந்தையின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்றுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட வேளையில் வெளிநாட்டில் இருந்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங்கின் 16வது நாள் நினைவேந்தல் நிகழ்ச்சியை அஸ்வத்தாமன் முன்னின்று நடத்தியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய சிறையில் இருந்தபடியே நாகேந்திரன் திட்டம் தீட்டி கொடுத்தாரா என்ற கோணத்திலும் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. அவரையும் விசாரிக்க தனிப்படை திட்டமிட்டுள்ளது.